வெல்கம் பேக் கேமிங் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, டேய் நீ ரெண்டு ஒரு நாடுங்களா, அது என்னடா சொல்கிறே எப்படா ஆடந்தே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்பயோ ஆடனா சொன்னா சும்மா ஜாலியாக கெத்தா மாசம் ஆனால் இது அப்டேட்டுக்கு முன்னாடி ஆடுது, அதனால தான் நல்லா ஆடிருப்போம் இந்த மேட்ச்சில். சரி ஓகே, நானும் ரெண்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்ச் விளாட்ருக்கோம், சும்மா தாறு மரம் வச்சு செஞ்சுருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும், அவனுக்கு எனக்கு ஒரு போட்டி, அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளோட சேனலில் முதல் டைம் பற்றி கிளிக் பண்ணி மேட்ச். ஐயோ ஆயிக்கொள்ளே, இந்த தெலுங்கு பேசியே தமிழே மறந்து விடும் போலக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ஐத்தினீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் ஷேர் பட்டன் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சால் தட்டி விடுங்க. ஏன் இதெல்லாம் அப்படி நான் சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம், ஸோ எக்ஸாம்ங்கிறவங்களாம் பாஸ் ஆகணும்னு நினச்சேன்னா அது பண்ணுங்கள், இல்லை எனக்கு அப்படிலாம் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க, ஃபைலாக போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் வாயில் சொன்னால் பழிச்சிரும், அதையும் பார்த்துங்க. அடறதான் எஸ்சிஎஸ் தான் கிடைக்குமா அருஞ்சி, நான் ஜி பண்ணுறேங்க. ஓகே 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 ஓகே, ஆ மெடிக்கல் கண்ணு ரைட் ஓகே. ஏ எக்ருப்பா சச்சா, இந்த அப்டேட்டில் தான் அப்படி இருக்குதுன்னா இந்த இதுலையுமா. ஓகே, முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரோ இந்த அப்டேட் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் நாளைக்கு வச்சு செஞ்சே ஆகணும் அப்படின்றத பற்றி. யாராவா டேய் 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 டாடா டாடா டே ப்ளூ சக்கா நிறா, அச்சோ அடிக்கடா பாவில இரா, டே 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 அருண் இரா, நான் வச்சிருந்தா அவனை பிளாக்கி எக்ரி சங்கிலி கருப்பே போட ஒன்று போட்டுறா. யாரா ரெண்டு ஒரு மேலே கை வச்சது, ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற இடத்துல அப்படியே நின்றுணும், அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஏடி வந்துட்டு ஓடி வந்துட்டேன். டா இறா 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 இங்கே ஓல் விட்டுங்கிறேன், எங்கடா ஓடுங்கிறே நில்றா அப்பாடா நாக்கு. ஓகே ரைட்டு, ஏன் அந்த இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணி விட்டு வந்துக்கிறேன்னா, உக்காந்து ஜெயிச்சானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிக்கல்னு சொல்லவே இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் போட்டேன். ஸ்டாப் போடலாம் அவன் அந்த இடத்துட்டு வரக்கூடாது, எனிமே அடிச்சாலும் நான் போய் காப்பாற்ற மாட்டேன் அப்படிதான்றது ஒரு எங்களோட ரூல்ஸு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். இது ஏன் அவனுக்கு போட்டேன் அப்படின்னா, கில் அடிச்சுனே நான் பயப்படல, அவன் பெரிய ப்ரோ பிளேயர் வேறு ஆகிட்டானா, அதனால் நம்மளுக்கு கில்லு கிடைக்கவே இல்லை, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஸ்டாப் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கில்ல சுவைட்டு சுவைட்டு சுவைட்டி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவைட்டி கொள்வேன். அடாடாடா நல்ல லூட் வச்சிங்கண்ணையா, ப்ரோ பிளேயரா ப்ரோ பிளேயரா, நீயும் ப்ரோ பிளேயர் தாயா, எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆள் எங்கே அருள்னால ஜாலியாக தான் பாருக்குதுலாம் இந்த கில்லாம் வச்சுட்ருப்பான் அசால்ட்டாக, நம்மளுக்கு அது செட்டாக ஆ மேலே எனிமி இருக்கிறான் மேலே எனிமி இருக்கிறான். இப்போ பாரா சங்கிலி கருப்பே நல்லா பாம்பு போகிறது இல்லையோ பேர் வைத்தக்கானே, அடாடா உள்ளே போயிடுச்சுடா அட அப்பாங்கன்னா நம்மளுக்கு பாம்பு போகிறது என்னன்னு 20 நாள் நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கும் பழகுது. டாமிண்டி எங்கடா இருக்க, வாடா 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 சங்கிலி கருப்பு எங்கடா ஆளுக்கானோ அண்ணா படம் சாவிச்சு பண்ணாடி அரிபாய், யாரை போட பார்க்கறாடி இவ்வளோ பேர் ப்ரோ பிளேயரு அருமையாக அந்த இடத்துல உட்கார வச்சு பீஸ் அவுட் போட்டு வந்துக்கிறேன், அது பீஸ் அவுட்டாக என்னவோ இவ்வளோ இடத்துல போட்டு வச்சுட்டு வந்துக்கிறேன். அவன் அந்த இடத்துல நவுறவே கூடாது, நான் ஒரு 6-7 கிலோ அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிடலான்னு வந்து கூப்பிடுவேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அமைதியாக அதே இடத்துல தான் நின்று புலமை நடந்தான் பக்கத்தில் நின்றுடே கொஞ்சம் ரிவேர்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. இதெல்லாம் பாஸ் நம்பர் மாதிரியா பாஸ் இருக்குன்னா ஒன்றும் இல்லாமல் யாரே ஃபோன் பேசிட்டேன்னா ஒருத்தன் எவனோ அவனே அடிச்சா வைக்கிறான் அப்பா சாமி ஆகாஷே இரம்பா கொஞ்சம் டொப்பு டொப்பு டொப்புன்னு ஆர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன். நானாக ரிலீஸ் பண்ணல, அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபோன் பேசினேன்னா ஃபோன் பேசினிருக்கவே நீ கேம் ப்ளே பண்ணுறான்னா நான் சும்மா பண்ணேன் பார்த்தா 6 கிலோ வச்சிட்டேன், நல்ல வேலை வராது நல்லது அப்புறம் தான் அது எனக்கு புரிஞ்சுது, நல்ல வேலை உனக்கு எவனோ ஃபோன் பண்ணான் புண்ணியவன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன். இந்த அருண் இன்டர்வியூ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுனே இருக்கிறாங்க, நானும் அதை கேட்டுனே தான் இருக்கேன்டி கேட்டுனுக்கிறாங்கடா, ஏன்னா ஒன்று சொல்லி சொல்கிறா அப்படின்னா காத்திருப்போம் காத்திருப்போம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய டயலாக் சொல்கிறான், எவ்வளோ நாள் தான்டா காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கே எனக்கே வெட்டு போச்சு. இப்போ நினைப்பே அவன் கமெண்ட்ஸில் கேட்டு விடுங்க சும்மா, டே இன்டர்வியூ கொடுப்பாடா கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க, எங்கடா இருங்கம்மா. ஓ ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே அடே என்ன அடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், விடு 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 விடு. ஓகே காய்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பற்றி பேசுங்க பேசுங்க சொல்லியிருந்தீங்க, கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் பற்றி நான் பேசிடுறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் வைத்தியச்சலாக இருக்குது, அந்த வைத்தியச்சல் மொத்தம் அவங்க கூட மொத்தமாக ஷேர் பண்ணோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிவிக்க விடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிளி பண்ணியிருக்கிறேன், அதாகப்படுறது என்னவென்றால் கேமிங் தமிழ் 7 கிளி பண்ணி உள்ளார். எங்கடா இருக்கிற அருண் வந்து பார்த்தீங்கன்னா தரதன்னு கை கால் பூச்சி ஈத்துன்னு ஓடுவேன். ஓகே ரன் அவுட் டு ரன் கேமிங் தமிழன் அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறது நம்மளுக்கு ஒரு 100 கி. ஏய் யாரும் காரடே நில்லா, டேடா சோப்பு சக்கா நில்றாடே, டா எங்கடா ஒண்ணுகிற நில்றாடே, டே 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 ட
ஏய் எங்கடா போய் நீங்கடா நில்றா ஐயோ பத்திச்சிரா யாருக்கிட்டடி கேமிங் தம்னா சும்மாவா ஐயோ அன்னிக்கு லேச்சிருவானே இப்போ வேற அவனுக்கு நிக்கல் குந்தல் வேறு கௌத்துக்கலண்ணே அவங்ககிட்ட ஸோ அதனால அடிப்பான் அச்சுனுக்கிறான் இல்லை அச்சியடா அருணாடே நம்ம ஒன்றுக்கு ஒன்றா பாய்க்கிறோம் என்னடா இப்படி பண்ணிட்டேடா டே அவனை யாரும் அடிக்கிறானுங்கப்பா போட்டான்டா அங்கேருந்து வேற எவனோ அவனை போட்டான்டா இதுக்கப்புறமா நான் பொறுக்கிற ஐடியா இல்லை இது மேலே ஒத்துங்கிறானே ஐயோ வாய் வேறு குழந்தையா எங்கடா வாடா 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 உன் மூஞ்சலாம் ரத்த வார வச்சு மூஞ்சில் ஏறாடே போவாரா ஏறா கொஞ்சம் பயமாக தானே இருக்குது அதே பயம் தான் எங்கே காட்டுறா ஐயோ வர காமிக்க மாட்டானுங்களே அவன் வர அந்த பக்கம் ஒரு டியோ ஸ்குவாட டியோ பார்த்துங்க நான் இந்த பக்கம் டியோ பார்த்தேன் எதுவும் பெரிய பிளேயர்ஸ்லாம் யாரும் பெருசாக வரல லாஸ்ட் டைம் தான் வந்து குமாங்குத்து குத்துவானுங்க ஆனால் ரன் கேமிங் கேமிங் தமிழன் அப்படின்னால சம மவுசில் நம்ம எப்பவுமே ஒரு கெத்தாக சூப்பராக ஒரு மேட்ச் விளையாடிருப்போம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பி மேட்ச் ஆறு மாறாக போயிடுது இது வரைக்கும் ஏழு கில் பண்ணியிருக்கேன் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுவோம் தாறு மாறா டாய் ஹலோ மைடேங் ஒன் டூ த்ரீ ஹலோ ஹலோ மைடேங் ஏன்னா ஏய் வாடா ஏய் தம்பி இதோ தங்கறவா இரு உனக்கு ஹெட்செட் அடிப்போம் அடி 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 போடி ஹெட்செட் ஐயோ பாவம் நின்றுருக்கிறாமலே எப்படா போட்டுடா சாமி இவங்க பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு கில் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது உங்களுக்கு கண்டென்ட் போகிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் எனக்கு கில்லுக்காக விட்டு கொடுத்த ரெண்டவுடன் வாழ்க 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 குழந்தை குட்டியோட வாழ்க டீ ரெண்டவுடன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையாக இருக்குது ஆனால் அது வரைக்கும் கூட மறைச்சி வச்சுருக்கேன் ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் சரி விடுங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க ஏன்பா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமே கேமிங் தமிழன் சொன்னார் உண்மையா இல்லையா அந்த ஆம்பளை குழந்தை பேர் என்ன அது உனக்கும் அதுக்கும் என்ன ஏ வெள்ள சொக்கா எங்கே போகிற தோ டே 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 இதுக்கு தானே உன்ன நான் இது பண்ணி வச்சுருந்தேன் டே 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 என்னடா இப்படி தானே இருக்குது அட அப்பாயிங்களே டாடா டே நண்பர் என்னோட ஐயோ டார்கெட் எங்கெங்கேயோ போதே ஒரு அப்பா அடாடாடாடாடாடா ஷை எவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம மாட்டிக்கணும் பார்த்துக்கிறப்பா நம்ம நேரம் மாட்டோம் வருவோம் ரெண்டோட அருண் கிட்டே போயிட்டு இன்றைக்கி அவன் போகிற வகையில் என்னப்பா அருண் கல்யாணம் ஆயிடுச்சாமே ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க ஹாஸ்டாக் போட்டு கீழே கமாண்டில் வந்து ஜிடி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் ஜிடி சப்ஸ்கிரைபர் இருக்கும் ரன் கேமிங் சப்ஸ்கிரைபராக இருக்கும் ரன் கேமிங் சப்ஸ்கிரைபர் ஜிடி சப்ஸ்கிரைபராக இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டாக் போட்டு ஜிடி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போடுறீங்க அந்த இடத்துல கமாண்ட்லாம் தாறுமாறாக இருக்கணும் அவன் அந்த வைத்தச்சில் என்கிட்ட வந்து புலமையாக அந்த இன்டர்வியூ என்கிட்ட குத்துறணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த கமாண்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ போய்ட்டு அங்கே செய்யுங்க அதுவும் அந்த கமாண்ட் எப்படி தெரியுமா இருக்கும் அந்த குழந்தை குட்டிக்கு பேர் என்ன யார் கொண்டாடி உங்களால் என்ன கேட்க முடியும் கேளுங்க அடிச்சு விடு சொல்கிறேன் அவன் தான் சொன்னான் வைத்தியத்தில் வந்து இங்கே கேட்குறேன் டேய் என்னடா அப்படி சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்டுட்டு என்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ முதல்ல நான் குத்துறேன் டே அப்படின்ற பேர் சொல்லணும் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்கணும் ஸோ ஹாஸ்டாக் போட்டு கீழே போயிட்டு ஜிடி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஹாஸ்டாக் போட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே கேட்கலாம் சும்மா தாறுமாறாக அவனை சமகலாய் கலாச்சி விட்ருமே இன்னைக்கு அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ எப்படி நம்மளை கவுத்து விட்டான் இன்னைக்கு நம்மளை ஒன்று கவுத்து விடணுமா இல்லையா ஏதோ போய் நீங்கள் அருண் விடையா 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 நீயா ஐயோ சாமாட்டான்டே நில்றா நீ ஒரே அடி அடிச்சிக்கிட்டான் ஐயோ அடிச்சிட்டான் நான் இவன் அடிக்க மாட்டேன் நீ ஐ திங் ஓடி தான் இருப்பேன் வாட அட்ரா ஓகே சாம வேறு லெவல் ரெண்டு கில் அடிச்சிட்டான் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் பண்ணிருந்தோம் நான் வந்து அவனுக்கு கில் விட்டு கொடுத்தேன் நான் 10 கில் அடிச்சிட்டேன் நீ அடிச்சிக்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லடா எனக்கு அப்படின்னு பாடா எக்கச்சக்கப்பா 11 குளோவாலு வேறு லெவலு ஓகே நான் தான் சொல்லியிருப்பேன் நீ கில் அடிச்சிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போட்டான் அதெல்லாம் ஆஃப்லைன் ஃபோன் பேசிட்டு இருந்தான் சேனல் தான் நீ இவ்வளோ கில் வந்துச்சு அந்த பாவம் பார்த்து அவனை விட்டு கொடுத்துட்டேன் நண்பனுக்காக விட்டு கொடுத்த கேமிங் தமிழன் சி ரன் கேமிங்காக விட்டு கொடுத்த கேமிங் தமிழன் அப்படி தான் வைக்கணும் டைட்டில் நல்லாயிருக்கும்ல ஆனால் காரி துப்ப மாட்டான் அவனா இதெல்லாம் கேட்டான் ஓகே பார்த்துக்கலாம் அவன் யாரோ ஃபோன் பேசி பேசி பேசியிருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை கேஷ் மறக்காமல் உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு பண்ணுறங்க அந்த அவன் நான் தான் சொல்கிறல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடான்றது முதல் கொண்டு உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்குறமோ மொத்தம் போய் அவன் கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்குறீங்க ஜிடி சப்ஸ்கிரைபராக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அங்கே போய் சரிங்க சும்மா தெருக்கி விட்றோம் அவனை அவன் ஏன்டா இவனால் இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கிறானே நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கணும் ஓகே பார்த்துக்கலாம் இது வரைக்கும் 10 கில் இன்னும் ஆப்போசிட்டில் 4 பேர் தான் இருக்காங்க ஏன்டா போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் செம்ம தார்மாராக இருக்கும் ஆப்போசிட்டில் ஆள் இருப்பாங்க இங்கே பிரச்சனையும் இங்கே என்ன வரும் அப்படின்னா நான் இங்கே ஆக்சுவலி பார்த்துட்டு அடிப்பான் அடிக்காமல் தான் இருப்பேன் ஏன் அடிக்காமல் இருப்பான் அப்படின்னா அருணை கூப்பிடுவேன் வாடா இங்கே கில் அடிச்சிக்கிறார் இன்னும் அவன் வந்து 6 கில் என்ன பண்ணியிருப்பான் இன்னும் இங்கே கில் அடிச்சுக்கிட்டா இவனுக்கு நல்லபடியாக ஒரு 8 கில் 10 கில் கண்டென்ட் வந்தால் நல்லா கிளண்டட்டாக இருக்குமே அப்படின்றதால அவனை கூப்பிடுவேன் நான் அடிக்கவே மாட்டேன் அவன் வந்து அடிக்கட்டும் அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காமல் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஓகே பார்த்துக்கலாம் நண்பனுக்காக ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுல என்ன இருக்குது ஒன்றும் இல்லைல்ல அவள்தான் ஸோ ஆப்போசிட்டில் அங்கேருந்து அடிச்சிட்ருக்காங்கன்னா அடிக்கவே இல்லை அடிக்கவும் மாட்டேன் கிட்ட போகலாமா அப்படின்னு ஒரு நாக்கு அடிச்சிட்டான் ஒரு கில் அடிச்சிட்டான் ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த இடத்துல போடுறாங்க அவனை காப்பாற்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போடுவான் பட் அந்த இடத்துல அவனை அடிச்சிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன் பட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆக்சுவலி ஒன்று சொல்ல போனால் என்ன பண்ணுறது இல்லை, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க. எப்படி தான் மேட்ச் கொண்டு போகிறது எனக்கு சுத்தமாகிடல. இந்த பக்கம் போனால் மாடிக்கிறான், இந்த பவர் கேரக்டரும் அப்போ வரல. பார்க்கலான்னு வந்து பார்த்தா மெடிக்கெட் போட்டே இருப்பேன், என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து அடித்து முடிச்சு விட்டான். பிரச்சனையே எனக்கு இது தான், என்ன பண்ணுறது பாருங்களேன். நாலு பேர் இருந்தானுங்க, இன்னும் மூணு பேரில் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அருணுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் நினச்சேன், பட் முடியலை. பார்த்து இதெல்லாம் சமாளிக்கணுமா பாஸ், என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்களே பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாக அது அவனுக்கு தெரியும், அவன் போட வீடியோலாம் சொல்லியிருப்பான். அவனுக்காக தான் அந்த கில் அடிக்காமல் விட்டு கொடுத்தா அப்படின்னு ஆறரை மேட்ச் நான் ஒழுங்கு ஆடினாலே இவங்களை அடிச்சு போய் அடிச்சிருக்கலாம். போயெல்லாம் ஒரு மேட்டரா, நம்மளுக்கு கண்டென்ட் தானே, இவனுக்கு முடிச்சு இவனுக்கு போய் அடிச்சிட்டானாங்க. ஓகே பரவாயில்ல, ஒரே ஒரு கில் தான் அடிச்சிருக்கான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரன் கேமிங் சேனலில் போய்ட்டு இப்போ லாஸ்ட்டாக போட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் 4:30 இல்லை 5 வீடியோ போட முடிச்சுதான் கண்டிப்பாக விட்டவே விடாதே, சா வச்சிருங்க அவனை, அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ பபாய், லவ் யூ மகாஸ், தேங்க்யூ பபாய்.